அமெரிக்க பிரஜையொருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்ததோடு நாடு முடக்கப்பட்டுள்ள காரணத்தினால் தான் தன்னுடைய 7 நாள் பயணத்தை ரத்து செய்து மீண்டும் நாடு திரும்பியதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 5 மணித்தியாலங்கள் மாத்திரமே தங்கியிருந்ததாகவும் நாடு திறக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை வெளிப்படையாக உலகிற்கு அறிவிக்குமாறு அவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். Hi, my name is George, and I just came back from Sri Lanka. Naan ilangaiyil 5 manithiyalangal mathirume thangi irundhen. Naan 7 naatkal thangi irukka theermanithirundhen. வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொண்டதன் பின்னரே என்னுடைய பயணத்தை திட்டமிட்டேன். அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்தேன். அனைத்தும் வளமை போல் இடம்பெறுவதாகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். தடுப்பூசி அட்டை, பிசிஆர் சோதனையின் எதிர்மறை முடிவு மற்றும் விசா போதும் என அவர்கள் தெரிவித்தனர். பல நாடுகளுக்கு சென்று இடைமாற்று விமானம் மூலமே நான் இலங்கைக்கு சென்றேன். எனினும் அங்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை. என்னுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அடிப்படையில் இலங்கை முடக்கப்பட்டுள்ளது. எனினும் உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. அங்கு ஓட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. அதன் பின்னர் நிலைமை அறிந்து கொள்ள முச்சக்கர வண்டியில் சிறிது பயணித்து பார்த்தேன். பின்னர் நாடு திரும்ப தீர்மானித்தேன். நாடு திறக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை வெளிப்படையாக உலகிற்கு கூறுங்கள். No reservation, no company, nobody to meet me, nothing. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இது தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தி அவரிடம் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இவ்வாறான நிலையில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.